சும்மா ஷோக்குக்கு கருப்பு ஆடை போட்டா ஒண்ணும் தெரியல. ஹாய், ஹோட்டலுக்கு போலாமா? சாப்பிட்டு சாப்பிட்டுங்க. அதுக்கில்லையா ஹாலியா இருக்கிறதுக்கு? ஹாலியா இருக்கு. 500 ரூபாய் கொடுத்தா போறோம். 500 ரூபாய் கொடுத்தா ஜாலியா இருக்கும். ஒண்ணும் புரியல. அதுக்குதாயா? ஓ அதுக்கா? நான் கொஞ்சம் டியூப்லைட்டு இதோ பாருங்க, நான் கடுப்படாத ஆளு, இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க ஒரு குண்டு பயிர படத்துல எப்படி ஹோட்டல்ல ஜாலியா? ஐயோ ஒரு ரோட்ல ஒரு மனக்கைய பிடிக்கிற என்ன செய்ய தெரியுமா? போலீஸ பிடிச்சிருவேன். யோ பணம் இருந்தா வா, இல்ல கவனம் போய். ஏய் அக்கத்திர, எங்கிட்ட பணம் இல்லையா? பாத்தியா, வச்சுக்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. யோ இந்த மாதிரி எல்லாம் பேசுன அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? இது கொஞ்சம் வச்சுக்க. புடிச்சுக்கிட்ட. தெரியும். நான் நல்லவங்க நல்லவங்க தங்க மகன். அது அங்க வந்து சொல்லுங்க. ஐயா என்னடா இது, பேஜாரா போச்சுப்பா. எங்க உட்கார்ற? பின்னாடி வாயா. அம்மா உட்கார்ற சீட்ல நீங்க உட்கார்றீங்களா? அண்ணே அண்ணா, குரு எங்க? குரு எங்க? யார் குரு? குரு சிஷ்யா. குரு ஒன்னு ரெண்டு மூணு ஆறு ஏழு எட்டு என்ன கம்பி என்ன வச்சுட்டாங்க. ஏன் குருவ கம்பி என்ன வச்சுட்டீங்க? வெளிய தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? கலட்ட பண்ணாதீங்க. இந்த ஆள் இந்த பொண்ணு என்ன பண்ணாருன்னு கேளுங்க. என்ன பண்ணீங்க? இந்த பொண்ணு என்ன என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன? ஆமாங்க, நான் கொடுத்த 500 ரூபாய் நோட் அவ பேக்ல இருக்கு. இல்ல இது ஏன் பண்ணோம்? ஏன் பண்ணோம் பாருங்க. இந்த சிட்ல இருக்கிற நம்பரும் அந்த பொண்ணு ஹேண்ட்பேக்ல இருக்கு 500 ரூபாய் நோட்டு, அதுல இருக்கிற நம்பரும் ஒண்ணு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த பர்ச கொடு. இல்ல இது ஏன் பண்ணோம்? ஏய் பக்கல்ல விட்டுற. குடு பணத்தை. குடே அடேங்க பா, அசத்த டிசிஷியா. பின்ன உங்களை விட்டு வேணா குரு. சே, நீ ஒரு பொம்பளையா? கான்ஸ்டபிள், அது வந்து இந்த பொண்ண உள்ள போட்டுட்டு அவரை வெளியே விடு. ஓபன் மேன், ஓபன். ஏன் பண்ணதா? நடக்கிறதே கஷ்டமா இருக்கு. பொம்பளைங்க அவ்வளவு கெட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. பாருங்க, ஏதோ மறந்து போயிட்டேன், ஏதோ மறந்து போயிட்டேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ குரு, நாளும் ஆயிட்டு இருக்கு, மன ஒரு கையும் குணமாயிட்டு இருக்கு. அவன் குணமானதும் உடனே அவனை தூக்கில போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இப்பவே நம்ம முத்துராஜாவை புடிச்சு அவன் லெப்ட் ரைட்டுன்னு வாங்கணும்னு வச்சுங்க. அடி தங்கம் உண்மையை கட்டிடுவான். நல்ல ஐடியாப்பா, நல்ல ஐடியா. அவங்களும் நம்மள லெப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. இஷ்யா, குப்பத்துல இருக்கவங்க கிட்டயும் மாளிகையில இருக்கவங்க கிட்டயும் மோதவே கூடாது. மோதுனா ஜாக்கிரதையா மோதணும், இல்ல பிச்சிடுவாங்க. அப்ப மனவரை எப்படிதான் விடுவிக்கிறது? கம்மு தெல்லு முத்துராஜை எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கணும். ராஜமாணிக்கத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, பேரு சித்ரா. அவளை நீ லவ் பண்ணு. லவ் லவ் அந்த கடல் தானேப்பா? ஆமா. அதுக்கேப்பா இப்படி பயப்படுற? இல்ல அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ? ராஜா வீட்டு பொண்ணுப்பா, ஜப்பான் பொம்மை மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்களே லவ் பண்ணுங்களேன். நான் இப்பதான் ஒரு பொண்ணுக்கு ஃபைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஃபைட்டா? அதப்பா, இந்த காலேஜ் பசங்க எப்போ பாரு அடிச்சிட்டு இருப்பாங்களே. சைட்டா குரு? சொல்லவே இல்லையே. நான் தான் அடிச்சிருக்கேன், அவன் அடிக்கல. இல்லையா, அவன் சைட் அடிச்ச பிறகு சொல்றேன். இப்போ நீ சித்ராவ காதல் இருக்க மாதிரி நடி. குடிச்சு போச்சா? அது சரி, இப்ப நான் சித்ரா லவ் பண்றதுல என்ன நன்மை? இது டியூப் லைட்டுப்பா, மரமண்ட. திடீர்னு ஐடியா வராது. அந்தந்த காலத்துல அந்தந்த கட்டத்துல தான் ஐடியா வரும். அந்தந்த காலத்துல. ஓகே குரு, நீங்க புதுசா சைட் அடிக்கிறீங்களே, அந்த பொண்ணு
யாரு போப்பா சொல்லுங்கண்ணா பொண்ணுன்னு காதல விழுந்தாலே வெக்கம் வருது சைட் அடிக்க தெரியும் சொல்ல தெரியலையா சொல்லுங்க சொல்லட்டா லட்டியோட சுத்துது லட்டியா லட்டியா ஏய் குரு பயங்கரமான ஆளு நீ